ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரகுவில்லேஜ் நல்ல இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னார்வர்கள் சுய விவரம் பதிவு செய்ததில் சில பேர்த்துக்கு ஃபார்ம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் ஃபார்ம் ஓப்பன் பண்ணும்போது அப்டேட் கேட்டாச்சு அப்டேட் கேட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் டேட்டாஸ் எல்லாம் காணும் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு சின்ன தகவலை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ் இது இருக்குது அப்படின்ட்டு ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் நாள் சார் சொன்ன அதாவது நம்மளோட பிஆர்டி சார் நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுங்கள் இன் அதாவது இன்னைக்குள்ளே அப்படின்னு சொல்லி ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க நான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி ஃபில் பண்ணிவிட்டோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இல்லைனா அதுக்கு அடுத்த நாளும் என்னன்னு தெரியல அந்த மாதிரி ஃபார்ம் ஓப்பன் பண்ணேன் அட்டனன்ஸ் போகிறதுக்காக அப்டேட் கேட்டது பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம எப்போயும் போல் அப்டேட் பண்ணி நம்ம எப்பயும் போல் ஓப்பன் பண்ணிடுவோம் ஓப்பன் பண்ணியூஷியல் எப்பயும் போல் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம உள்ளே போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே உள்ளே போயாச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா அதாவது அந்த இதில் இருக்க எல்லா ஐக்கானும் அப்படியே இருந்த வக்கம் இருந்தது ஓகே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து தன்னார்வல சுயவிவர படிவம் அப்படின்னு இருந்தது அதை கிளிக் பண்ணேன் பார்த்தீங்கன்னா அனேபிள் டு சர்வர் கனெக்ட் நாட் கனெ அந்த மாதிரி ஒரு எரர் பாப்அப் மெசேஜ் மாதிரி கீழே ரெட் கலரில் வந்துச்சு எல்லா டேட்டாஸும் பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருந்தது இது மாதிரி நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு உடனே நானே திடீர்னு பயந்து போய் என்னடா நம்ம ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணணும் இது என்ன பர்பஸ்காகன்னு தெரியல நம்ம சாருக்கு உடனே இது திரும்பவும் சேவ் கொடுத்தாலும் சேவ் ஆகலை சரி சாருக்கு உடனே ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களோட பிஆர்டி சார்ட்ட நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் அப்படின்னு கேட்டிருந்தேன் அவர் சொன்னார் இல்லைம்மா நீங்கள் ஒரு தாட்டி பண்ணிட்டீங்கல்ல அப்டேட் கேட்டு அதுக்கப்புறம் ஃபார்மில் ஒன்றும் இல்லை அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு தாட்டி சேவ் பண்ணியிருந்தால் போதும் மீண்டும் நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ